சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து போறீங்க என்ன சொன்னாங்க? திருமதி சசிகலா மீது கூட நான் கொடுத்த புகார் மீது காவல்துறை இதுவரை விசாரிக்காமல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நானும் அதே போல் பல்வேறு புகார்களை என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அச்சுறுத்தல், ஆபாசமாக பேசுவது, கொலை மிரட்டல் விடுவது என்று பலமுறை இந்த சம்பவம் நடைபெற்ற போது திண்டிவனம் காவல் நிலையத்திலும் சென்னை காவல் நிலையத்திலும் விழுப்புரத்திலும் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்களை இன்று வரை இந்த திமுக அரசு அதனுடைய காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு சில புகார்களை உதாரணத்திற்கு ஒரு புகாரை நான் ஜனவரி மாதம் கொடுத்திருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை விளக்கியதை காரணம் என்ன என்று கேட்டு தொடர்ந்த வழக்கு. நான் மீண்டும் இந்த கையாளாத அரசு, ஆள தெரியாத அரசு, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வக்கில்லாத இந்த ஸ்டாலினுடைய அரசை நம்பி எதிர்பார்த்து நான் இல்லை. இந்த அரசை நான் எனக்கு திரும்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு தேவையும் இல்லை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வழக்கு தொடரவில்லை. எனக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதை ஸ்டாலின் அரசினுடைய டிஜிபி இல்லை உள்துறை செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் பிரமண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லுங்கள். நான் என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றுதான் என்னுடைய வழக்கு. அந்த வழக்கு விசாரணை வருகின்ற போது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் தமிழகத்துடைய காவல்துறை தலைவரை அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட 300-400 கால்களிலே ஒரே நாளிலே என்னை பேசி அச்சுறுத்தல் பண்ணி கொலை மிரட்டல் விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருமதி சசிகலாவின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன வழக்கை இப்போது அதை முடித்து வைத்திருக்கிறார்கள். விசாரணை செய்யப்படவில்லை. புகார் கொடுத்த என்னையும் விசாரிக்கவில்லை. என்னுடைய ஃபோனையும் வாங்கி பார்க்கவில்லை. ஆனால் விசாரித்து என்னிடம் வாக்குமூலம் பெற்றதாக இன்றைக்கு தவறான பொய்யான இந்த கையாளாத அரசு ஸ்டாலின் தலைமையிலான இந்த கையாளாத போலீஸ் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வழக்கை முடித்து வைத்து அதை எதிர்த்து அந்த வழக்கை மீண்டும் மறுவிசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கின்ற அம்சங்களை மறுவிசாரணை செய்து திருமதி சசிகலா மற்றும் அவர் ஆதரவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன்.